கூட தெரியாம இருந்தேன். இவ்ளோ படங்கள் பண்ணிருக்கேன். ஆனா அதுல வந்து எனக்கு வந்து 10 ஓட 17 தான் போச்சு. சூப்பும் சரி, பீஃபும் சரி. நம்பர் 1 என்ன இருந்தால் தெரி டார்லிங் ஸ்கெட்ச். ஸோ நிறைய படம் பண்ணியிருக்கேன். பெரிய பெரிய டாப் ஹீரோ கூட எல்லாம் கூட பண்ணியிருக்கேன். வெங்காயம் தக்காளியிலேருந்து எல்லாமே ரேட்டு இருக்குது. ஆனால் அதுக்கு வந்து நான் கஸ்டமர் மேலே வந்து திணிக்க முடியாது. டாக்டரோட சஜஷன் வந்து மட்டல் சூப் கொடுத்தா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா டிரைவர்ஸ் நிறைய பேர் வராங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த பேக் பெயின், ஸோ அதே போல் நீ பெயின், ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால வராங்க. நிறைய திறமை தேடி வராங்க அப்படின்றது. ஸோ அதை தாண்டி எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. ஃப்ரெண்டு ரெஃபர் பண்ணாங்க நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. நம்ம இன்னைக்கு எந்த இடத்துல இருக்கோம்னா, கரெக்டாக இந்திரா நகர் வாட்டர் டேங்க் சிக்னல் பக்கத்தில் இருக்கிற திரு கிருஷ்ணா அவர்களின் இடியாப்பம் கறி சூப் அந்த கடையில் தான் இருக்கோம். நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா 3 இடியாப்பம் 20 ரூபாய்க்கு விற்கிறாங்க, கறி 60 ரூபா மற்றும் சூப் வந்து 20 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இது என்னடா ஸ்பெஷலு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, நம்ம கிருஷ்ணா அவர்கள் இதுக்கு முன்னாடி திரைப்படத்தில் வில்லனாக நடிச்சிருக்காரு, ஸ்டண்ட் யூனியனில் இருந்திருக்காரு, மற்றும் பல நடிகர்களுக்கு டூப்பும் போட்டிருக்காரு. அந்த சினிமாலேருந்து அவர் வெளியே வந்துட்டு இப்போது தனியாக ஒரு உணவகம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அந்த கடை தான் இப்போ நம்ம இருக்கிற கடை. இதில் இதில் இன்னொரு அடிப்பு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவர் கொடுக்குற இந்த 3 இடியாப்பம் 20 ரூபாய் கொடுக்குறாரு, அது இல்லாமல் ஒரு சூப் 20 ரூபாய் கொடுக்குறாரு. இந்த வட்டாரத்தில் நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் தான் விலை ரொம்ப குறைவு, அதே டைமில் ரொம்ப குவாலிட்டியாகவும் கொடுக்குறாரு. வாசலை ரொம்ப அடிக்கலாம் பேச முடியல, நான் கூட இங்கே சாப்பிட்டு பேசுகிறேன். சமீபத்தில் ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி வந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில் ஒரு முழு பக்கத்துக்கு அந்த கிருஷ்ணா அவர்கள் கடையை பற்றியும் அவரோட லைஃப்பை பற்றியும் ஒரு ஆர்டிக்கல் வந்துருந்துச்சு. அந்த ஆர்டிக்கலை படித்து பார்த்துட்டு தான் சரி நம்மளும் கிருஷ்ணா நம்ம தேடி போவோம், இந்தியன் எக்ஸ்பிரஸில் சொல்லியிருக்கிறது எந்த வகையில் இருக்குன்னு பார்க்கலாம்னு நம்ம வந்திருக்கோம். இது ஓலா ஓட்டுறேன், எனக்கு கடையை டிப்போக்கிட்ட ஒரு 2-3 கிலோமீட்டர் ட்ராப்பு. நான் சூப்பர் சாப்பிட்றதுக்காக இந்த கறி சாப்பிட்றதுக்காக ரிட்டர் நான் திரும்பி வந்திருக்கேன். இப்போ யூடியூன் போட்டு திரும்பி வரீங்க? அடையா டிப்போ போயிட்டு திரும்பி வந்திருக்கேன் இங்கே. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஏன்னா இங்கே வந்து சூப்பும் சரி டீஃபும் சரி, இப்போ நம்பர் 1 ஃபர்ஸ்ட் கிளாஸ் நம்பர் 1 நல்லாயிருக்கும். நீங்கள் யூடியூன் வந்து வரதை பார்த்தாலே தெரியுது நீங்கள் ரெகுலர் கஸ்டமர். ஆமாம் ஆமாம், நான் எப்போ வந்தாலும் இங்கே தான் வருவேன். இது 10 கிலோமீட்டர் போனால் கூட சரி, நான் இங்கே வந்து சாப்பிட்டுட்டு தான் வீட்டுக்கு போவேன். அந்த மாதிரி ரெகுலராக வந்துட்டு இருக்கு. மற்ற கடை இந்த கடை இப்படி விலை எப்படி இருக்குது? கரெக்டாக இருக்குது எல்லாமே? இப்போ கரெக்டாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. விலை வருது பொருளுக்கு தகுந்த விலை கரெக்டாக இருக்கும், நல்லாயிருக்கு. சினிமா இண்டஸ்ட்ரியில் 20 வருஷமாக இருக்கிறேன். 20 வருஷமாக இருக்கேன். என்னென்ன படம்லாம் பண்ணியிருக்கீங்க? நான் 20 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200-300 படங்கள் நல்லா பண்ணியிருக்கேன் நான். இப்போ லேட்டஸாக வந்த படம் என்ன அறிந்தால் தெரி டார்லிங் ஸ்கெட்சு. ஸோ நிறைய படம் பண்ணியிருக்கேன், பெரிய பெரிய டாப் ஹீரோ கூட எல்லாரும் கூட பண்ணியிருக்கேன். இந்த உணவு நடத்தணுன்ற எப்படி கான்செப்ட் உங்களுக்கு வந்தது? இல்லை எனக்கு என்னென்னா சின்ன ஒரு ஆசை எனக்கு, அதாவது சாப்பாடை பொறுத்த வரைக்கும் யார் பண்ணாலும் நல்லா பண்ணணும். ஓகே, ஸோ அதையே நம்ம பண்ணக்கூடாதுன்ற ஒரு கான்செப்டில் இருந்தேன். ஸோ சரிப்பட ஷூட்டிங் சரியாக இல்லாதனால ஸோ இந்த ஐடியா வந்தது. சரி கடை நம்ம வைக்கலாம், ஸோ நிறைய கடை இருக்குது, நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக வைக்கலாம். ஸோ அடையா சரௌண்டிங்கில் நம்ம கடை மட்டும் தான் ஃபேமஸ். அடையா சரௌண்டிங்கில் நம்ம கடை தவிர வர எந்த கடையும் கிடையாது. இல்லை நாங்கள் கூட வரும்போது இப்போ அட்ரஸ் கேட்டோம், உங்கள் கடை பேர் சொல்லி தான் கேட்டோம். அந்த இடியாப்பம் சூப் கடை எங்கே இருக்குன்னு கரெக்டாக ஒரு அம்மா சொன்னாங்க, நேராக போங்க சிக்னலுக்கு அந்த பக்கம் கடை இருக்குன்னு சொல்லிட்டு. பெஸ்ட்டு லேண்ட்மார்க்காக உங்கள் கடை இருக்குது. அடிஷ்னலாக இந்த இடியாப்பம் சூப் இல்லாமல் இந்த இட்லி தோசை அந்த மாதிரி போடுற ஐடியா எதுவும் இல்லையா உங்களுக்கு? இல்லை இட்லி தோசைன்றது வந்து எல்லாருமே கொடுக்குறாங்க. ஸோ பக்கத்தில் டிஃபன் கடை நிறைய இருக்குது. ஸோ நம்மளுக்கு என்னென்னா இடியாப்பம் கறின்றது ரொம்ப ஃபேமஸ். ஸோ இதுவே எனக்கு பெட்டராக இருக்குது, அதனால் இந்த இது போதும்னு நினைக்கிறேன். இல்லை கண்டிப்பாக இது லாபகரமாக தான் இருக்குது. மற்ற இடத்துல நம்ம இடத்துல கம்பேர் பண்ண போனோம்னா, ஸோ டேஸ்ட் வைஸ் ஆகட்டும் குவாலிட்டி வைஸ் ஆகட்டும், ஸோ நல்ல பொருள் கொடுக்குறோம், அதுக்கு நல்ல ஒரு நல்ல கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து எனக்கு இது வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ அதனால 4 வருஷமாக ஆகிடுச்சு இந்த கடை திறந்து. ஸோ 4 வருஷம் பிஸ்னஸ் நல்லா தான் போயிட்டுருக்கு. ஸோ சினிமாவிலேருந்து வெளியே வர்றதுக்கான காரணங்கள்? இல்லை சினிமா வந்து நான் வெளியே தான் வரலை, சினிமா வந்து என்னோடய அதாவது ஒரு ஹாபி. ஓகேங்களா? ஸோ அது வந்து அதை விட்டு நான் வெளில வரலை. இப்போதைக்கு எனக்கு என்னென்னா ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா, ஸோ அதனால் நான் கடை வச்சுருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து நல்ல ஒரு கேரக்டரை தேடி நான் கண்டிப்பாக பண்ணுவேன். நான் ஒரு ஆங்கில பத்திரிகையில் உங்களை பற்றி ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு, அதை பற்றி நீங்கள் எந்த மாதிரி நினைக்கிறீங்க? இல்லை நான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கில பத்திரிக்கையில் வந்திருக்குன்றதோட இவ்வளோ நாள் நான் வெளியே தெரியாமல் இருந்தேன். ஓகே எல்லாம். ஸோ இந்த பத்திரிக்கை மூலிமா நான் வெளியே தெரிய வந்திருக்கேன், அதாவது இவ்வளோ படங்கள் பண்ணியிருக்கேன். ஆனால் அதில் வந்து எனக்கு வந்து 10 ஓட 17 தான் போச்சு. ஆனால் எனக்கு இந்த பத்திரிக்கையில் வெளியில் வரும்போது ஸோ நல்ல ஒரு பேர், நல்ல ஒரு மரியாதை, நிறைய பேர் கேட்குறாங்க என்ன நீங்கள் வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்திருக்கீங்களாமே அப்படின்ட்டு. ஸோ அது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு நான் இந்த டைமில் வந்து நான் வந்து சொல்லிக்க விரும்பினா இந்தியன் எக்ஸ்பிரஸுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுன்னு சொல்லிட்டு அது என்னோடய இது பண்ணிச்சுருவேன். நமது சேனல் வாயிலாக இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழுக்கு அண்ணன் திரு கிருஷ்ணா அவர்கள் நன்றி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம அவர்கிட்ட கேட்க போகிற முக்கியமான கேள்வி என்னென்னா, மளிகை பொருளோட விலை ஏற்றம் வந்து இப்போ கொஞ்சம் அதிகமாகவே? கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக.
சாதாரணமாக ஒரு ஹோட்டல் ரன் பண்ணணுனாலே அதிகமான பொருள். ஆனால் நீங்கள் கஸ்டமருக்கு வந்து ஒரே ரேட்டு தான் கொடுப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கான பொருள் வந்து ஒரு நாளைக்கு மார்க்கெட்டில் அதிகமாக இருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? இந்த ரேட்டில் ஏற்றுவீங்களா இல்லை ஒரே மாதிரி தான்? இல்லை, நான் 4 வருஷமாக ஒரே ரேட்டில் தான் இருக்கேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கறியோட ரேட்டு அதிகமாகுது, நான் வாங்குகிற வெங்காயம் தக்காளியிலேருந்து எல்லாமே ரேட்டு இருக்குது. ஆனால் அதுக்கு வந்து நான் கஸ்டமர் மேலே வந்து திணிக்க முடியாது. ஸோ என்னோடய லாபம் நஷ்டன்றது அது என்னோட விருப்பம். ஓகேங்களா? அதனால் கஸ்டமருக்கு வந்து என்ன ரேட்டு கொடுக்குறோம் அதே ரேட்டு தான் நிரந்தரமாக கொடுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஏதாவது திரைப்படங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்களா? இல்லை, இப்போதைக்கு எதோ மடலில் ஸோ ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நல்ல படங்கள் இருக்குது கையில், ஆனால் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சில நேரங்கள் வேணும், அதனால் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். நம்ம கடையில் பார்த்திங்கன்னா இடியாப்பம் கறி தான் ஸ்பெஷலு. ஸோ மற்ற கடைக்கு கம்பேர் பண்ணும்போது இப்போ வந்து நார்மலாக ஒருத்தவங்க வந்து ஒரு ஃப்ரைட் ரைஸோ இட்லியோ சாப்பிட்றாங்க அப்படின்னா ஸோ ஒரு இடத்துல வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஆனால் நம்ம கடையில் வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபா இடியாப்பம், 3 இடியாப்பம் 20 ரூபாய்க்கு தரும், கறி 60 ரூபா, பார்த்தீங்கன்னா 80 ரூபா. ஓகே, எல்லாம் அதிகபட்சம் நம்ம கடையில் 100 ரூபாய்க்கு தரோம், ரொம்ப திருப்தியாக இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் வந்து மாட்டோல் சூப் வந்து ரொம்ப ஸ்பெஷலு. இது வந்து பார்த்தீங்கன்னா மாட்டோல் சூப் வந்து யாராவது குடிக்க வராங்கன்னா மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர்ஸ் நிறைய பேர் வராங்க. ஓகே, ஏன்னா அவங்க வந்து இந்த பேக் பெயின், ஸோ ஓகே அதே போல் நீ பெயின், ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால வராங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உடம்பு சரியில்லாதவங்க வராங்க. ஸோ டாக்டர் வந்து டாக்டரோட சஜெக்ஷன் வந்து மாட்டோல் சூப் கொடுத்தா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி மாட்டோல் சூப்னு கேட்டு வராங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஸ்பெஷல், அதே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்க ஸ்போர்ட்ஸில் இருக்க பசங்க வந்து மாட்டோல் சூப்பை வந்து விரும்பி குடிக்கிறாங்க. ஓகே, ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா நம்ம கடையை எத்தனை பேர் தேடி வராங்களோ அப்படின்றது, ஸோ அதை தாண்டி எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வர கஸ்டமர்ஸ் வந்து ஸோ நல்லா ஜென்னாக இருக்காங்க, வரவங்க வந்து கேட்குறாங்க. அதுக்கேற்ற ஜென்னாக இருக்கிறதுக்கு வந்து நான் வந்து நல்ல பொருள் கொடுக்குறேன். மாட்டோல் சூப்புன்றது இந்த சரௌண்டிங்கில் வேறு எங்கன்னா இருக்குமா? இல்லை, மாட்டோல் சூப்பு பார்த்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்கில் நம்மக்கிட்ட மட்டும்தான் இருக்குது. ஓகே, ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஆலந்தூர் எல்லாத்துலேயும் இருக்குது, பட் இருந்தாலும் நம்ம தேடி வராங்க. ஏன்னா நல்ல குவாலிட்டி நல்ல டேஸ்ட் கொடுக்குறோம், அதனால் தேடி வராங்க. நம்ம இப்போது சூப் சாப்பிட போகிறேன், சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நல்லாவே இருக்குது சூப்பு. மற்றது அந்த சூப் ஒரு மாதிரி திக்காகிறதுக்கு எதனா போட்டுலாம் மிக்ஸ் பண்ணுவாங்களே, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நம்ம வீட்டில் நார்மலாக பண்ணுற மாதிரி தண்ணியாக தான் இருக்குது. ஆக்சுவலாக சூப் வந்து தண்ணி மாதிரி தான் இருக்கணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த சூப்பை வந்து ரொம்ப கட்டியாக காமிக்கிறதுக்காக நிறைய ஆர்டிஃபிஷியலாக ஃப்ளேவர்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரியான எதுவுமே இல்லை. சூப் சூப்பராக இருக்கும். இடியாப்பம் கறி சாப்பிட போகிறோம், எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்கிறேன். இடியாப்பம் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அதுவும் இல்லாமல் கறியும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரஃப்பாகவோ ட்ரையாக அந்த மாதிரிலாம் இல்லை, நல்லா வெந்து ஈஸியாக ஜீர்ணம் நம்ம கூடிய மாதிரி தான் இருக்குது. ரொம்பவே அருமையாக இருக்குது இடியாப்பம் கறி. ஓகேண்ணா, இந்த இந்த முட்டி வலி கால் வலி அதுதான் வயசானா இருதான். இந்த இந்த சூப்பு குடிக்கிறதுனால எப்படி இருக்கு? சூப்பு குடிக்கிறது கொஞ்சம் சுமாராக அதுதான் அதுதான் ஓடும், அதுதான் வர்றது. ஆமாம், இடியாப்பம் பீஃப் தான் சாப்பிடுவேன், ரெகுலரா சாப்பிடுவீங்க. சூப் நல்லா இருக்கும்.